வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி தேங்காய், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல ரெண்டு தக்காளி, இந்த அளவுக்கு புளி, மூணு பல் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் போடுங்க, பெரிய வெங்காயம் போடாதீங்க, இதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மிளகுத்தூள் தேவையான அளவு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை. புளிய தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா ஊறும். வெங்காயத்தை சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்ப கட் பண்ணி முடிச்ச பிறகு காட்டுறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு தக்காளியையும் கட் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமான அளவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் கட் பண்ணி முடிச்ச பிறகு பார்க்கலாம். தக்காளி சின்ன சின்னதா வெட்டியாச்சு. மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, இதுல ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்து வச்சிருந்தத அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கு கூட மூணு பூண்டு, எடுத்து வச்சிருந்த ஜீரகம், அதை அப்படியே போட்டு தண்ணி விடாம நல்லா மைப்போல அரைச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. தண்ணி ஊத்தி அரைச்சிங்கன்னா கண்டிப்பா மீன் குழம்பு வைக்கிறது மாதிரி ரொம்ப மை போல அரைஞ்சிரும். அந்த அளவுக்கு அரைக்காம இந்த மாதிரி அரைச்சிட்டீங்கனாலே போதும். கடாய ஸ்டவ்ல வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு சூடாகட்டும், அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தினா போதும். இப்ப கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சிச்சு. இப்ப ரெண்டு காஞ்ச மிளகாவ அப்படியே கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட கறிவேப்பில வெட்டும்.
மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அரைச்சு வச்சிருக்க தேங்காவை போட்டுக்கோங்க. தண்ணி இவ்வளவு பத்தாது, அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கோங்க. கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்பதான் குழம்பு கொஞ்சம் லிக்விடா இருக்கும். இப்ப இது கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்க போகுது, ரொம்ப கொதிக்க கூடாது, ஒரு அளவுக்கு கொதிச்சா போதும். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா காரம் அதிகமா போட்டுக்கோங்க. இந்த குழம்புல வந்து புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருந்தால்தான் நல்ல டேஸ்டா இருக்கும். தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான குழம்பு ரெடி. உருளை கிழங்கு ஃப்ரை பண்ணது எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா அப்பளம் வேணா அப்பளம், இல்லைன்னா முட்டை ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இது கூட நல்ல டேஸ்டா இருக்கும். டேஸ்டியான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.